ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீட் லவ் கீத்து. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு டேஸ்டான சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னன்னு சொல்லி பார்க்குறீங்களா? என்னது 15 நிமிஷத்தில் வெஜிடபிள் சாம்பாரா? அது குக்கர்லையா? எப்பட்றா பண்ண முடியும் அப்படிங்கிற வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு குக்கர் எடுத்துகிட்டு குக்கர் நல்லா காஞ்ச வாட்டி ஆயில் சேர்த்துக்கோங்க. கூட வந்து கறிவேப்பிலையும் வெங்காயமும் சேர்ந்து வதக்கிக்கோங்க. கடுகு லைட்டாக போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நல்லா வெங்காயம் வதக்கின வாட்டி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சீக்கிரமாக வதங்கிரும். இதுக்கு நான் தக்காளி எதுவுமே நான் ஆட் பண்ணவே இல்லை. ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பூண்டும் சீரகமும் தட்டி இது கூட சேர்த்துக்கோங்க. சால்ட்டு சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கோங்க. நான் வந்து கேரட் பீன்ஸ் 2 காய் போட்டிருக்கேன். சப்போஸ் உங்கள்கிட்ட கேரட் பீன்ஸ் இல்லைன்னா நீங்கள் கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு இந்த 3 காய் போட்டுக்கலாம். இல்லைனா வந்து முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு இந்த மட்டும் போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு மட்டும் போட்டும் செய்யலாம். நம்மளோட ஆப்ஷன் தான். நல்லா கலந்து விட்டுட்டு ஊற வச்சு வடிகட்டி வச்சுருந்த பருப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 3/4 பதம் இருக்கிற மாதிரி பருப்பு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த பாத்திரத்துலேயே பருப்பு இருக்கும்ல, அதுலேயே வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து பருப்பெல்லாம் அதோடையே சேர்ந்து மிக்ஸ் பண்ணி தண்ணியோட கலந்துக்கலாம். நான் 2 கிளாஸ் வாட்டர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு நீங்கள் காய் முழுகிற அளவுக்கு எந்த அளவுக்கு வேகணுமோ, சாம்பார் அதிகமாக வேணும்னா நீங்கள் நிறையா சேர்த்துக்கோங்க. ஒரு முறை இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு தண்ணி வந்து 2 கிளாஸ் நான் ஆட் பண்ணுறேன். இது கூட கறி பவுடர், அதாவது குழம்பு மிளகாய் பொடின்னு சொல்லுவாங்கள, அது நீங்கள் சேர்த்துக்கோங்க. இல்லைனா உங்கள்கிட்ட சாம்பார் பொடி இருந்துச்சுன்னா நீங்கள் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. நான் எந்த சாம்பார் பொடியும் சேர்த்தலை. இதுவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கூட மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இதோட இன்க்ரீடியன்ட் என்னான்னு சொல்லிட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது மூடி போட்டு நான் 3 விசில் விட்டுருக்கேன். உங்களுக்கு எத்தனை விசில் வேணுமோ அந்த விசில் விட்டுக்கோங்க. டேஸ்ட்டான ப்ரெஷர் குக்கர் சாம்பார் ரெடி. நீங்கள் ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஆளுங்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய் பாய்.